பாபு கவனிக்கிறாங்க. பயிற்சி 1.1 அஞ்சாவது கணக்கு. ஏ ஈக்குவல் டு 1,2,3, பி ஈக்குவல் டு 2,3,5, சி ஈக்குவல் டு 3,4 மற்றும் டி ஈக்குவல் டு 1,3,5 எனில் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது உண்மையா என சோதிக்கவும். கணக்கை கண்டு படிங்க. யாருமே கணக்குனா கணக்கை வந்து நீங்கள் வந்து படித்தே பார்க்க மாட்டேன்றீங்க. ப்ராப்ளத்தை முதல்ல ரீட் பண்ணணும், 2-3 தடவை ரீட் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் ரீடிங்கிற ஹேபிட்டே வந்து உங்கள்கிட்ட இல்லாத போச்சு. அதனால் கணக்கை வந்து நல்லா படிங்க, படிச்சுட்டு அப்புறம் செய்யணும். இப்போ இது வந்து என்னது ஈக்குவல் டு சைன் இருக்கா, அப்போ இது எல்ஹெச்எஸ், இது என்னது ஆர்ஹெச்எஸ். ஒன்றா ரெண்டாக பிடிச்சு ரெண்டு பக்கம் செய்யலாம், இல்லாட்டி மேலையும் கீழையும் கூட செய்யலாம், எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு சி. முதல் இங்கே போட்டுக்கோ எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ஏ வெட்டு சி, ஏ கணம் என்ன இருக்குது, 1, 2, 3. அடுத்தது என்ன இங்கே கணக்குறியீடு, வெட்டு. அடுத்து என்னது சி கணம். தயவு செய்து இதுலையும் அப்படிதான் கேர்லெஸ் பண்ணுறீங்க. ஏ வெட்டு சீன் இருந்தால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, ஏவை எழுதி உடனே பிஏ எழுதிடுறீங்க. அது மாதிரி எல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க சி, அப்போ இங்கே என்னது 3,4. இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு. ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன், பொதுவாக இருக்கிறதுன்றது வெட்டு அப்படின்றதுனால. அப்போ என்ன எந்த உறுப்பு பொதுவாக இருக்குதுன்னு பாரு, 3 அப்படின்றது. நீ பரிச்சையில் ஒரே கலரில் தான் கண்டு எழுதணும், ஏன்னா போர்டுன்றதுனால கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன ஆன்சர், அப்போ 3. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பி வெட்டு டி. அதுக்காக கணக்கை படி அப்படின்னு சொல்கிறேன் நான். B வெட்டு டி, அப்போ எந்த கணம் முதல் எழுதணும், பி கணத்தை எழுதணும், 2,3,5. அடுத்தது வெட்டு, எந்த கணம் எழுதணும், டி கணத்தை எழுதணும், 1, 3, 5. என்ன கொடுத்துருக்குது, வெட்டு, இன்டர்செக்ஷன், காமன் எலிமெண்ட்ஸ், பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள். பிக்கும் டிக்கும் எது எது பொதுவாக இருக்கு பார்க்கணும். 2 பொதுவாக இருக்கா, இல்லை. எது பொதுவாக இருக்கு, 3. அடுத்தது என்ன பொதுவாக இருக்குது, 5. அப்போ என்ன ஆன்சரு, 3,5. இப்போ இது ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கார்டீசியன் தெருக்கள், ரைட்டா. அப்போ ஏ வெட்டு சி ப்ராக்கெட் போடணும், கிராஸ் பி வெட்டு டி, சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தான் மார்க் போகும். இப்போ இதுக்கு இது ரெண்டும் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கார்டீசியன் தெருக்கள் இல்லையா. அப்போ 3,5. இப்போ இது ஈஸியாக நமக்கு ஆர்டர் பேர் பண்ணுறது, வரிசை ஜோடி கண்டுபிடிக்கிறது ஈஸியா இல்லையா. அப்போ என்னது 3,3. அடுத்தது என்னது 3,5, ரைட்டா. இப்போ இது என்ன வந்துருச்சு, இடது கை பக்கம் வந்துருச்சு. அப்போ இது ஆன்சர், இடது கை பக்கத்தோட பாக்ஸ் போட்டு வச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ். அடுத்தது என்னடா கண்ண கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி, ஏபியினுடைய கார்டீசியன் தெருக்கள். ஏ கணம் என்னடா கணம் இருக்குது, 1, 2, 3 கிராஸ் பி கணம் என்ன கணம் இருக்குது, 2, 3, 5. இப்போ எதுக்கு வரிசை ஜோடி எழுதணும், எழுதலாமா, இப்போ மறைச்சிக்கிட்டு கூட செய்யலாம் இல்லையா. இப்போ நல்லா கவனி, இப்போ ரெண்டையும் முனையும் மறைச்சிக்கோ. இப்போ 1,2. அடுத்து என்னது, 1,3, தெரியுதா கணக்கு, கிளியரா, 1,3. இந்த கமா போட மறக்கக்கூடாது. அடுத்தது 1,5. அடுத்தது எதுடா வேணா, 2க்கு மட்டும், புரியுதா, இப்படி வச்சு மறைச்சிக்கலாம், ரைட்டா. 2, 2க்கு 2, அப்போ 2,2. அடுத்தது 2க்கு 3, 2,3. அடுத்தது 2க்கு 5, 2,5, ரைட்டா. அடுத்தது என்னது, 3, 3,2. அடுத்தது 3,3. அடுத்தது 3,5. சரியாடா கண்ணு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், சி கிராஸ் டி. அடுத்து என்னது, சி கிராஸ் டி. அப்ப சி என்னது, என்ன கணம், 3,4, ரைட்டா. அடுத்தது கிராஸ் டி என்ன, 1, 3, 5. இது கார்டீசியன் கண்டுபிடிக்கலாமா, கார்டீசியன் ப்ராடக்ட் இது. 3, 3 மட்டும் எடுத்துக்கணும்.
இப்போ மூணுக்கு ஒன்று, மூணு கமா ஒன்று. அடுத்தது என்னது, மூணுக்கு மூணு, மூணு கமா மூணு. அடுத்தது மூணு அஞ்சு, மூணு கமா அஞ்சு. அடுத்தது என்னது, நாலு. அப்ப என்னது, நாலு கமா ஒன்று. அடுத்தது என்னது, நாலு கமா மூணு. அடுத்தது என்னது, நாலு கமா அஞ்சு. வெரி குட். இப்ப இது ரெண்டும் ஆர்ஹெச்எஸ் வலது கை பக்கம் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி என்னது வெட்டு, ரைட்டா, என்னது சி கிராஸ் டி. ரெண்டுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஜோடி என்னென்ன பொதுவா இருக்குன்னு பாக்கணும். ஒன்னு கமா ரெண்டு இங்க இருக்குதான் பாருங்க, ஒன்னு கமா ரெண்டு இல்ல, ஒன்னு கமா மூணு இருக்கா இங்க இல்ல, ஒன்னு கமா அஞ்சு இல்ல, ரெண்டு கமா ரெண்டு இல்ல, ரெண்டு கமா மூணு இல்ல, ரெண்டு கமா அஞ்சு இல்ல, மூணு கமா ரெண்டு இல்ல, மூணு கமா மூணு இருக்கா. அடுத்தது என்னது, மூணு கமா அஞ்சு. இந்த ரெண்டு ஜோடி தான் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கும், ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும். அப்ப அதுதான் நம்ம என்னது ஆன்சரா எழுதுறோம், புரியுதாடா? என்னது மூணு கமா மூணு. அடுத்தது என்னது, மூணு கமா அஞ்சு, ரைட்டா? எல்ஹெச்எஸ்ல மூணு கமா மூணு, மூணு கமா அஞ்சு இருக்கு. ஆர்ஹெச்எஸ்ல மூணு கமா மூணு, மூணு கமா அஞ்சு இருக்கு. அப்ப என்ன எழுதணும், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது உண்மை, என்பது உண்மை என்பது சரிபார்க்கும், புரியுதா? ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது சரிபார்க்கப்பட்டது. எப்படி வேணாலும் எழுதலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இங்க ஒன்னுன்னு போட்டுக்கோ, இது என்னன்னு போட்டுக்கோ, ரெண்டு, ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதலாம். புரிஞ்சுதாடா கண்ணு, தெளிவா செய்வியா, பொறுமையா? வெரி குட்ரா கண்ணா.